ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டி ராஜேந்தர் அவர்களுடைய தாடிக்கு பின்னால் இப்படி ஒரு சோக கதை இருக்கு. யாருக்குமே தெரியாத இந்த விஷயத்த டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். கோலிவுட்ல நடிப்பு, இயக்கம், ஒளிப்பதிவு, இசை, படத்தொகுப்பு அப்படின்னு எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கியவர் தான் T.rajendar. T.rajendar தன்னோட 69வது பிறந்த நாளையும் கொண்டாடி இருக்காரு. தமிழ்ல ஒருதலை ராகம் அப்படிங்கிற படம் மூலமா இயக்குனரா அறிமுகமானாரு. இவரு வெறும் இயக்கம் மட்டும் இல்லாம வசனம் எழுதுவது, கேமரா, இசையமைப்பு அப்படின்னு எல்லா ஜானர்லயும் கலக்கிச்சிருந்தாரு. இவரோட மகனான சிம்பு சின்ன வயசுல இருந்தே சினிமால பயங்கர ஆர்வமும் காட்டிட்டு இருந்தாரு. சோ இவங்க ரெண்டு பேருமே எல்லா துறைகளும் அதிக ஆர்வம் காட்டிட்டு இருந்தாங்க. பொதுவா T.rajendar அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது அவரோட தாடி தான். இந்த தாடிக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்கு. அது என்ன அப்படின்னா, இவரு காலேஜுக்கு போகும்போது தன்னோட தாடியை ஷேவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருந்தாராம். ஆனா இவரோட ரிலேட்டிவ் ஒருத்தர், இவன் மூஞ்சிக்கெல்லாம் ஷேவிங் ஒரு கேடா, சும்மா இருந்தா காசும் பிளேடும் மிச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால பயங்கரமா பாதிக்கப்பட்ட T.rajendar தன்னோட லைஃப்ல வெற்றி பெற்றதுக்கு அப்புறமாவே தாடியை ஷேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவே எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா அவர் நினைச்ச மாதிரியே சினிமாலையும் படிப்படியா நிறைய வெற்றிகளையும் பெற்றிருக்காரு. ஆனா அதுக்கப்புறமா தாடியை எடுக்கணும்னு நினைக்கும் போது, நம்ம சினிமாலையும் வாழ்க்கையிலையும் வெற்றி பெறும் போதும் இந்த தாடி இருந்தது, இப்ப மட்டும் ஏன் இந்த தாடியை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த தாடியை அப்படியே வெற்றிருந்திருக்காரு. இதுதான் T.rajendar அவர்களுடைய தாடிக்கு பின்னால இருக்கிற அந்த சீக்ரெட். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.